ஓம் நமஷிவாய கோரக்கர் சேனர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது ராகு கேது பரிகார ஸ்தலமான புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் நாகநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்ப்போம் இக்கோயிலுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில் பனிரெண்டாவது கிலோமீட்டரில் பேரையூர் நாகநாதசுவாமி கோயில் அமைந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் ஸ்தலத்தில் இருக்கிற இந்த நாகநாத சாமி திருக்கோயில் பரிகார ஸ்தலமாகும் அதாவது ராகு கேது பரிகார ஸ்தலமாகும் இங்கே வந்து மாங்கல்ய தோஷம் கலஸ்தர் தோஷம் ராகு கேது தோஷம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க புத்திர பாக்கியத்துக்காக வந்து வழிபடுறது அதாவது அரசு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு கிடைக்காத இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த ராகு களையும் இங்கே உள்ள நாகநாத சுவாமி அன்னை பிரகதாம்பாவில் வழிபடும் போது அவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுடைய வேண்டுகோள் நிவர்த்தி ஆகுது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் வடிவில் இருக்கிற இந்த சுனையில் வந்து எடுத்து தீர்த்தம் எடுத்து தான் இந்த நாகநாத சாமிக்கோ இல்லை வந்து கேதுக்களுக்கோ அம்பாளுக்கோ அதில் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு இந்த கோயில் வந்து ஒரு மலையாக இருந்ததாகவும் கீழே சுனை இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது இங்கே இந்த நாகநாத சாமி கோயிலில் நம்ம பரிகாரத்துக்காக வந்து ராகு கேதுகளுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வந்து நீல நில கலராக மாறுறதை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணும்போது அது நீல நிற கலரில் மா மாறுறதை வந்து நீங்கள் கண்கூடாக இங்கே வந்து பார்க்கலாம் இந்த ஸ்தலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ராகு கேது ஸ்தலங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தலமாகும் நாகநாதசாமி கோயிலில் உள்ள ராகு கேதுகளுக்கு இங்கே ராகு காலத்தில் வந்து திருமண தோஷம் உள்ளவங்க திருமண தடை மற்றும் காலசற்ப தோஷம் உள்ளவங்க மாங்கல்ய தோஷம் உள்ளவங்க வேலைவாய்ப்பு கிடைக்காதவங்க மற்றும் தன்னை அறியாமல் செய்த பாவங்களை தோஷங்களை போக்குறவங்க எல்லோரும் இந்த ராகு ராகு கேது காலத்தில் வந்து இந்த ராகு ராகுகேதுகளுக்கு பாலபிஷேகம் பண்ணி தோஷம் நிவர்த்தி அடையிறாங்க ராகு கேது தோஷ பரிகாரம் செய்கிறவங்க ராகு காலத்தில் வெள்ளியாளான நாகம் மற்றும் கல் நாகம் சிலைகளை கொண்டு வந்து இங்கே பூஜையில் வச்சு பாலாபிஷேகம் செஞ்சு தோஷ பரிகாரம் நிவர்த்தி பெறாங்க இங்கே பாலாபிஷேகம் செய்யும்போது இங்கே பால் நிறமாக இங்கே மாறுறது ஒரு சிறப்பாகும் இங்கு உள்ள இந்த கோயிலில் உள்ள நவகிரக சிலைகள் அனைத்தும் சூரியனை பார்த்தபடியே உள்ளது இந்த கோயிலோட சிறப்பாகும் இரண்டாவது அம்பாள் ரகதாம்பாளுக்கும் சிவபெருமான் நாகநாத சுவாமிக்கும் நடுவே வள்ளி தெய்வானையுடன் முருகன் வீற்றிருப்பது இத்திருத்தலத்தின் சிறப்புகளில் ஒன்று திருத்தலத்திற்கு முன்னால் உள்ள திருக்கோயில் சிவகங்கை குளத்தில் உள்ள மீன்களுக்கு அவல் பொறி அளிப்பது மிகவும் புண்ணியமாகும் மேலும் நாகநாத சாமி கோயிலுக்கு வந்து தோஷம் நீங்க பெற்றவர்கள் நேர்த்திக்கடனாக கல்நாகர் சிலையை நேர்த்திக்கடனாக கடனாக செலுத்துகிறார்கள் கல்நாகர் சிலைகள் மற்றும் வெள்ளியாலான நாகம் போன்றவை கோயில் பிரகாரத்துக்கு வெளியிலும் கோயிலிலும் கிடைக்கின்றன ஓம் வடிவத்தில் உள்ள சுனையின் புண்ணிய புஷ்கரணியை பூசிப்பதாலோ பார்ப்பதாலோ உங்களுடைய பிறவி தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் ராகு கேது தோஷமுள்ள அன்பர்கள் இத்திருத்தலத்திற்கு சென்று பயனடையுமாறு கோரக்கர் சேனல் சார்பாக அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எமது அடுத்த வீடியோவில் மற்றொரு பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்